பாண்டவர்களும் திரௌபதியும் வனத்தில் தங்கி கொண்டிருந்தாங்க. அப்பொழுது துர்வாச முனிவர் பாண்டவர்களை சந்திக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தார். இந்த விஷயத்தை தெரிஞ்ச திரௌபதி இந்த விஷயத்தை பாண்டவர்கள்கிட்ட போய் சொல்லுறாங்க. என்ன சொல்லுறாங்கன்னா, துர்வாச முனிவர் நம்மளை சந்திக்கிறதுக்காக நம்முடைய குடிலுக்கு வராரு. அவருக்கு உபசரிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட எந்த பொருளுமே இல்லை. கொஞ்சம் இருந்த சாப்பாடும் தீந்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு திரௌபதி பாண்டவர்கள்கிட்ட சொல்லுறாங்க. இதே தெரிஞ்ச உடனே பாண்டவர்கள் எல்லாம் ரொம்பவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா திரௌபதி பாண்டவர்கள்கிட்ட இன்னொன்றையும் சொல்லுறாங்க. அது என்னென்னா, துர்வாச முனிவர் ரொம்பவும் கோபமானவர். அவரை நம்ம ஒழுங்காக உபசரிக்கலனா அவர் நம்ம மேலே கோபப்பட்டு நம்மளை சபித்து விடுவார். அதுக்கப்புறமா நம்மளால் ஒழுங்காகவே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டவர்களும் திரௌபதியும் என்ன செய்யுது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் கிருஷ்ணரோட ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா அவங்க யோசிக்கிறாங்க, இதுக்கு தீர்வு கிருஷ்ணரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு கிருஷ்ணரை மனதார வேண்டுறாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணரும் பாண்டவர்கள் இருந்த குடிலுக்கு வராரு. கிருஷ்ணர் வந்த உடனே திரௌபதியை பார்த்து, திரௌபதி எனக்கு ரொம்பவும் பசிக்குது, அதனால் உங்கள்கிட்ட ஏதாவது உணவு இருந்தால் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே திரௌபதிக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா திரௌபதி கிட்ட தான் எந்த சாப்பாடும் இல்லையே அப்படின்னு நினச்சி ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறமா திரௌபதி கிருஷ்ணன்கிட்ட சொல்லுறாங்க, கிருஷ்ணா நீ கூட எங்களை சோதிக்கிறியா, எங்ககிட்ட தான் எந்த உணவுமே இல்லையே, நான் எப்படி உங்களுக்கு உணவளிப்பேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் சேர்த்து கொண்டே சொல்லுறாரு, திரௌபதி நீங்கள் ஏற்கனவே செஞ்ச சாப்பாட்டோட பாத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுறாங்க. அதுக்கப்புறமா திரௌபதி சமையலறைக்கு சென்று சாப்பாடு செஞ்சுட்டு காலியாக இருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணன்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அந்த பாத்திரத்தை உற்று நோக்குறாரு. அப்போ தான் அந்த பாத்திரத்தில் ஒரு சாப்பாட்டு பருக்கை இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அந்த சாப்பாட்டு பருக்கை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டுக்கிட்டு சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா திரௌபதி போதும் எனக்கு வயிறு நிறைந்து விட்டது அப்படின்னு சொல்லுறாரு. இதை கேட்டவுடனே திரௌபதி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டவர்களின் குடிலுக்கு வந்து கொண்டிருந்த துர்வாச முனிவருக்கும் அவரது சீடர்களுக்கும் 10 நாள் உணவை உண்டது போல வயிறு நிறைந்து விட்டது. அதுக்கப்புறமா துர்வாச முனிவருக்கும் அவரது சீடர்களுக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா, நம்ம தான் உணவே சாப்பிடலையே, அப்புறம் எப்படி வயிறு நிறைந்து விட்டது அப்படின்ட்டு ரொம்பவும் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறமா துர்வாச முனிவர் பாண்டவர்களின் குடிலை நோக்கி சென்றாரு. அதுக்கப்புறமா துர்வாச முனிவர் யுதிஷ்டரை பார்த்து சொல்லுறாரு, யுதிஷ்டரா என்னை நீ மன்னித்து விடு, இன்று நான் உங்களுடைய குடிலில் உணவருந்த மாட்டேன், ஏனென்றால் எங்களுக்கு சாப்பிடாமலேயே 10 நாள் உணவு உண்டது போல வயிறு நிறைந்து விட்டது, அதனால் எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுறாரு. இதை கண்ட உடனே திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறமா துர்வாச முனிவரும் அவரது சீடர்களும் பாண்டவர்களின் குடிலிருந்து சென்றுட்டாங்க. அதுக்கப்புறமா திரௌபதியும் பாண்டவர்களும் கிருஷ்ணர்கிட்ட மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிங்க.